ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. சுந்தர் சி அவர்களுடைய டைரக்ஷன் மற்றும் நடிப்பில் இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அரண்மனை 4. அண்ட் இந்த திரைப்படம் ஆல்ரெடி வந்த அரண்மனை படங்களுடைய சீக்வென்ஷியல் மூவி தான். 1, 2, 3 மூணுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்குது. ஸோ அந்த பாணியிலே வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 இப்போ ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை ஏசி சண்முகம் அவர்களுடைய பேன்ஸ் மீடியா மற்றும் குஷ்புவின் ஆவணி சினிமாக்ஸ் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து சுந்தர் சி அவர்களோட சேர்ந்து தமன்னா, ராஷிகண்ணா, யோகி பாபு, பவிசர்லாம் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. சுந்தர் சி படம்னா சொல்லவே வேணாம், பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங் இருக்கும். அண்ட் இந்த திரைப்படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமான செட்ல பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போகுது கூடிய சீக்கிரத்துல. அண்ட் இப்போ ரீசெண்டா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்திருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா நடந்திருந்தது. இந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்லயும் வந்து பல நட்சத்திரங்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த ட்ரெய்லர் வந்து சோசியல் மீடியாவில் சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. தாபசி அவர்கள் பிளாக் சூட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் பார்க்கறதுக்கு அவ்வளவு கார்ஜியஸாக இருந்தாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. அவங்களுடைய நடிப்புல வெளிவந்து ஓடின திரைப்படம் தான் தாதா 87. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தா விஜய் ஸ்ரீஜித் அவர்கள். அண்ட் அவங்களுடைய டைரக்ஷன்ல பிஆர் நிகில் முருகன் அவங்கள வச்சு எடுத்த திரைப்படம் தான் பவுடர். அண்ட் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனதை தாண்டி இப்போ ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ மக்களுடைய வரவேற்பை பார்த்து இப்போ மறுபடியும் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த திரைப்படத்தை ரீ ரிலீஸ் பண்ண போகிறோம் தியேட்டரில் அப்படின்ற அப்டேட்டையும் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. தேஜஸ்வினி சர்மா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். லாவண்யா அவர்கள் இயக்குநராக அறிமுகமாகக்கூடிய திரைப்படம் தான் பேய்கொட்டு. அண்ட் இந்த திரைப்படத்தை ஓம் சாய் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் லாவண்யா அவர்கள் இயக்குனது மட்டும் இல்லாமல் நடிச்சும் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து தீபா சங்கர் மற்றும் சாந்தி ஆனந்த் ராஜ், ஸ்ரீஜா ரவி மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு லாவண்யா அவர்களே இசையும் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஆல் இன் ஆல் ஆல் ரவுண்டர் அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் இவங்க இதை பார்த்துருக்குறாங்க. அண்ட் 24 ஃப்ரேம்ஸ்லேயும் இவங்க வந்து வந்திருக்கிறாங்க படத்தில். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரெஸ் மீட் ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் பட ஜேர்னரில் எடுத்திருக்கிறாங்க. கீர்த்தி ஷெட்டி இப்போ ரீசெண்டாக அவங்களோட நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்துட்டு அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அந்த ஜெர்சி ட்ரெஸ்ஸில். அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இப்போ நடிச்சு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 7G. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவங்களோட சேர்ந்து ஸ்மிருதி வெங்கட் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஹாரோன் அவர்கள். அண்ட் இந்த படத்துக்கு சித்தார்த் பிபின் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜோனரில் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை வந்து MRT அவங்க வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்டேட்டை படக்குனர் ஒரு போஸ்டாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஜெர்ம கேஷுவலான டேங்க் டாப்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக. பத்துல
கடந்த 15 வருஷம் கழிச்சு இப்போ நம்மளுடைய மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் மீண்டும் நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்காக ஹீரோவாக வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சாமானியன். அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் இஸ் இப்போ இதனுடைய ப்ரெஸ் மீட் வந்து ரீசெண்டாக நடந்திருந்தது. அதில் வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நிறைய வருடங்கள் அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவரை வச்சு படம் பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன், என்ன ஒரு நல்ல ஒரு இயக்குநராக ஆக்கிறதுக்கு அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மதியழகன் அவர்கள். அண்ட் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் ராமராஜன் அவருடைய படம்னாலே டீஃபால்ட்டாக இசைஞானி அவர்கள் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி பல வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய காம்போவில் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 23 வருடங்கள் கழித்து இந்த காம்போ வந்து சாமானியன் படத்தில் சாத்தியமாக இருக்குது. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க. ரம்யா சுப்ரமணியம் சாரியில் போட் டைப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்னில் ட்ரைப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆங்கர் ரம்யா. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஒவ்வொரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாட்டில் நடக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லக்கூடியது நேபாளில் நடக்கக்கூடிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அண்ட் இது வந்து அவங்களுடைய 5th edition சொல்லலாங்க. அண்ட் இந்த விழாவை வந்துட்டு ஒரு டீசராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து யார் நடத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேபாள் டூரிசம் மற்றும் நேபாளினுடைய ஆர்ட் அண்ட் ஃபார்ம் அந்த கல்ச்சருடைய ஆர்கனைசேஷன் சார்பாக இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்ல பல இன்டர்நேஷ்னல் மூவிஸும் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விழாவில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாலும் எல்லாராலையும் பார்த்துருக்க முடியாதுன்றதுக்காக இந்த விழாவை தான் இந்த முழு ஈவெண்ட்டுமே வந்துட்டு March 29th-31st வரைக்கும் நடந்திருந்தது. அதை வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைம் ஓடிடி தளத்தில் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மக்கள் எல்லாரும் பார்த்து என்டர்டெயின் ஆகணுன்றதுக்காக அதை இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ சம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. வினி ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கும் போது அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த பாடிகான் பேட்டர்ன் ட்ரெஸ் லவ் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் முனைவு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நம்மளுடைய சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் விப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.